ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை பார்ப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு வசனத்தை கொண்டு இந்த கால வேளையிலே ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து பிரசங்கி 12:13 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள, எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று பிரசங்கி எழுதுகிறார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக அதை எழுதியிருக்கிறார் பாருங்களேன். நவ் ஆல் ஹஸ் பீன் ஹர்ட், ஹியர் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் த மேடர். Fear God and keep His commandments, for this is the duty of all mankind. கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவது எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று பிரசங்கி எழுதுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அன்பு உள்ளவர் தான். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப சாந்த குணம் உள்ளவர், ரொம்ப இரக்க குணம் உள்ளவர். ஹீ இஸ் அ காட் ஆஃப் கம்பேஷன். எல்லாம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணன், பரிசுத்தர், நீதி உள்ள நியாயாதிபதி என்று ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிபனே, அன்பு பெரியோரே, அன்பு உள்ளங்களே, நான் செய்வது யாரும் என்னை பார்க்கல என்று ஒரு துணியரை நமக்குள்ளே இன்றைக்கி வேண்டாங்க. ஏன்னா 14 ரொம்ப தெளிவாக பிரசங்கி எழுதுகிறார் பாருங்களேன். ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பகிரங்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிரியையும், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும், அது 4 செவத்துக்குள்ளே இருந்தாலும் இல்லை வெளியரங்கமாக இருந்தாலும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்ற சிந்தை நமக்குள்ளே இருக்குமானால், நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இப்போ கேள்வி என்னென்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்குதா? இன்றைக்கி யாரும் பார்க்காத இடத்துல நாம் இருக்கும்போது என்னை காண்கிற ஒருவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற தேவ பயம் நமக்குள்ளே இருக்குதாங்க. யோசிச்சு பாருங்க. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிபனே, வாலிப தம்பியே, வாலிப சகோதரியே, இந்த பயம் நமக்குள்ளே இருக்குதா? யோசிப்புக்குள்ளே அந்த பயம் இருந்துச்சு. யாரும் பார்க்கல தான், அவனுக்கு வந்த சாய்ஸ் நல்ல சாய்ஸ், நல்ல ஆப்ஷன், பாவம் செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அவன் சொல்கிறான், இந்த பொல்லாப்பு தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி செய்வேன் என்ற கர்த்தருக்கு பயந்தவனாக இத்தனை ஒப்பு கொடுத்தான். ஏன்னா அவனுக்குள்ளே இந்த காரியம் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். எந்த காரியம்? ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார் என்ற சிந்தை அவனுக்குள் இருந்தபடினால தான் இந்த பொல்லாங்க நான் அவனுக்கு முன்பாக எப்படிப்பா செய்ய முடியும் என்று தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இருக்குதாங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த லாஸ்ட் ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷனை பார்க்கும்போது என்னுடைய உள்ளம் ரொம்ப துடித்து போகிறது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில இடத்துல பார்க்கும்போது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லவே இல்லை அநேக இடத்துல. கர்த்தர் பரலோகத்திலேருந்து பார்க்குறாங்களா, உணர்வுள்ள மனுஷன் யாராக இருக்கிறாங்களான்னு பார்க்குறாங்களா? தேவனுக்கு முன்பதாக நாம் பயந்து வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் அந்த வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார். தேவனுக்கும் பயப்படாமல், மனுஷனுக்கும் பயப்படாமல், யாருக்கும் பயப்படாமல் இருப்போம்னு சொன்னால் தேவன் நியாயத்திலே ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்துவார். அவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் நாம் வாழ வேண்டும் சொன்னால், இந்த கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் காலத்தில் அவருக்கு பயந்து நாம் வாழுவோம் சொன்னால், அப்படி கிருபை நம்மை ரட்சிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆமே. இந்த நாள் முழுவதும் நாம் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளை நான் பிரயோஜனப்படுத்தி உமக்கும் புதாக பயந்து நான் வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா என்று ஜோம் பண்ணுங்க. கர்த்தாவே உங்களை வழிநடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் நோவாவை பார்த்தார், யோபுவை பார்த்தார், இவன் உத்தமன், சன்மார்க்கன், கத்தருக்கு பயப்படுகிறவன் என்று ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுத்தாராம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, என்னை பார்த்து ஆண்டவர் எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு? நாம் தேவனுக்கு முன்பதாக பயந்து நாம் வாழ்வோன்னு சொன்னால், அவருக்கு முன்பதாக அவர் வருகையில் குற்றமற்றவர்களாய் காணப்பட இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அவருக்கு முன்பதாக பயத்தோடு வாழுவோம், கத்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.